பேருந்தில் இருந்து இறங்கிய பெண் தூய்மை பணியாளரை கொலை செய்து தப்பிய மர்ம நபர். பட்ட பகல்ல பரபரப்பான பேருந்து நிலையத்துல நடந்த இந்த கொலை சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணிக்கு பக்கத்துல மஞ்சநீர் காயலுங்கிற பகுதி இருக்கு. இங்க கனகா அப்படின்றவங்க அவங்களுடைய கணவன் இறந்த நிலைமையில தன்னோட மூன்று குழந்தைகளோட வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. வாழ்வாதாரத்துக்காக தூத்துக்குடி மாநகராட்சியில ஒப்பந்த அடிப்படையில தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலைமையிலதான் வழக்கம் போல பணிக்கு வரத்துக்காக தனியார் பேருந்து மூலமா மஞ்சநீர் காயல்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. திருச்செந்தூர் சாலையில இருக்கிற அண்ணம்மாள் கல்லூரி பேருந்து நிலையத்திலையும் இறங்கி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த மர்ம நபர் கனகாவை கொலை செய்துட்டு நடந்து சென்றதாகவும் சொல்லப்படுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்தி இருந்த அத்தனை பேரும் பதறி போக உயிருக்கு போராடிட்டு இருந்த கனகா அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா மருத்துவமனைக்கு வரத்துக்கு முன்னாடியே கனகா அவர்கள் உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொலை செய்த மர்ம நபரையும் தீவிரமா தேடும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல பல மக்கள் நடமாடுற பேருந்து நிலையத்துல நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.